திரும்பி வந்தார்கள் அப்படின்னு நம்ம பொருள் செஞ்சிருக்கிறோம். இதை எடுத்துக்கிறாரு, இதை எடுத்துக்கொண்டு கசசா என்று வந்திருக்கிறது. கசசா என்றால் அடிச்சு ஓட்டு, அந்த அடிச்சு ஓட்டை பின்பற்றி அர்த்தம், பேசிக்கொண்டு அர்த்தம் கிடையாது. அதனால வந்து எப்படி அர்த்தம் செஞ்சிருக்கணுமா, அவ்விருவரும் தங்கள் அடிச்சு ஓட்டிலேயே வந்த வழியே திரும்பினார்கள். இப்படித்தான் இதுக்கு பொருள் செய்ய வேண்டும். இவர் கசசா என்பதற்கு வந்து பேசிக்கொண்டே சென்றார்கள் அர்த்தம் செஞ்சிருக்கிறாரு. பேசிக்கொண்டேங்கிற அர்த்தம் சரியில்ல, அது வந்து என்ன அர்த்தம் தான் செய்யணும், அதாவது அடிச்சு ஓட்டிலே சென்றார்கள் தான் அர்த்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சான்றாக என்ன செய்யறாரு கேட்டா, இன்னொரு வசனத்தை சூரத்துல் கசசுல வரும், காலத்திலே அகி குஸ்ஸீஹி, அவரை பின்தொடர்ந்து சொல், பின்தொடர்ந்து செல். இந்த குஸ்ஸிங்கிறது கசசுங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது, அதை எடுத்து உதாரணமா காட்டி அப்ப குஸ்ஸிங்கிற வார்த்தை வருத பின்தொடர்ந்து செல்வதுண்டு, அதுதான் இதுக்கு அர்த்தமே தவிர பேசிக்கிட்டே வந்தாங்கிற அர்த்தம் அதுக்கு வராது. பீஜை வந்து நடந்தவைகளை பேசிக்கொண்டே திரும்பினார்கள் அப்படின்னு சொல்லி தப்பா மொழி எடுத்துட்டாரு அப்படிங்கிறாரு. இதுவும் அவருடைய அறியாமைய நுனிப்புள் மேயக்கூடிய தன்மையைத்தான் காட்டுது. ஏன் கச என்ற வார்த்தை வந்து ரெண்டு அர்த்தமும் உள்ள ஒரு சொல்லுதான். இவர் சொல்லக்கூடிய அந்த குஸ்ஸிங்கிற வார்த்தை வசனம் இருக்குத அல் கசஸ்ங்கிற சூறாவுல, அந்த இடத்துல பின்தொடர்தல், பின்தொடர்ந்து செல் என்கிற அர்த்தத்தில் தான் இருக்கிறது. அதே நேரத்தில் இதே இந்த கசங்கிற வார்த்தை விவரித்தல், எடுத்துரைத்தல், பேசுதல், விளக்கமாக சொல்லுதல் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வருகிறது. அது எங்க வருது, இப்ப சூரத்து யூசுப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நகுனு நகுசு, நகுசு அந்த கசங்கிற அதே சொல்லுதான், நகுனு நகுசு அழைக்க நாம் உமக்கு எடுத்து சொல்லுகிறோம், அஹசனல் கசசி, அந்த கசசு தான் வருது. வரலாறுகள்ல செய்திகள்ல சிறந்ததை நம்ம எடுத்து சொல்லுகிறோம் அப்படின்னு வருது. அப்ப இந்த கசங்கிற வார்த்தை குரான் எடுத்து பாத்தீங்கன்னா பின்தொடர்தல் அர்த்தத்துக்கும் வருகிறது, அதே நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறது என்ற அர்த்தத்துக்கும் வருகிறது. குரான்ல மட்டும் வரல, அகராதிகளையும் வருகிறது. அகராதி நூலை எடுத்து பார்த்தாலும் அகராதி நூலையும் சொல்கிறார்கள் இதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு அகராதி நூல்ல நீங்க பார்க்கலாம். எப்படி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணமா அகராதி நூல்ல முக்தாரு சேகாக, உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன், அகராதி ஆயிரம் அகராதி காட்ட தேவையில்லை. முக்தாரு சகாகல அவர் சொல்றாரு, ஒமின்ஹு கவுலுஹு தஆலா ஃபர்தத்தால ஆதார் ஹிமா கசசா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, ஒரு கிஸ்ஸத்து, கிஸ்ஸாங்கிற அந்த சொல்லு வந்து அல் முருரு உல் ஹதீஸ், கடந்து செல்லுதல், பேசுதல் என்று ரெண்டு அர்த்தம் உள்ளது. செய்தியை எடுத்து சொன்னான் அப்படின்னு அந்த வார்த்தையில பயன்படுத்துவார்கள். அதுக்கு என்ன அர்த்தம், ரவாஹு அலா வஜிஹி, அதற்குரிய முறைப்படி அதை தெரிவித்தான் என்ற அர்த்தம். கசல் ஹதீஸ, செய்தியை சொன்னான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரவாஹு அலா வஜிஹி கச அலைஹில் கபர கசசன் அப்படின்னு முக்தார் சால சொல்றாரு. கச என்றால் பின்தொடர்ந்து சென்றான் அர்த்தமும் இருக்கிறது, அழகா சொல்ல வேண்டிய விதத்தில் ஒரு செய்தியை சொன்னான் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கிறது. அப்ப இது ரெண்டு அர்த்தம் உள்ள சொல்லியது கசசாங்கிறது. இந்த ரெண்டு அர்த்தத்துல நாம வந்து அந்த அர்த்தத்தை தேர்ந்தெடுக்காமல் இந்த அர்த்தத்தை தேர்ந்தெடுத்தோம். ரெண்டு அர்த்தம் உள்ளதுல எதை சொன்னாலும் தப்பு கிடையாது. நீங்க ஒரு அர்த்தம் சொன்னீங்க அதுவும் அகராதியில இருந்தால் அது சரின்னா ஓகே தான், நாங்க சொல்லக்கூடிய அர்த்தம் அகராதியில் இருந்தால் அதுவும் ஓகே தான். இரண்டு அர்த்தம் இருக்கக்கூடியதுல வந்துகிட்டு நான் சொன்ன அர்த்தம் நீ வைக்கணும்னு சொல்வதா இருந்தா ரீசன் சொல்லணும். ஆனா நான் சொன்ன அர்த்தம் தான் வைக்கிறது சரிங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்லுவேன், நீங்க சொல்றது தப்புங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன், குரான்ல வந்து வேஸ்டாக தேவையில்லாம ஒரு சொல்லும் வராது. வந்த வழியே திரும்பி போனார்கள் அப்படின்னு சொல்வதா இருந்தா பொருத்தத்தான் அல ஆசாரிகமா மட்டுமே போதும், கசச தேவையே இல்லை. ஏன் சொன்னாலே ரிவர்ஸ்ல போறது, அல ஆசாரிகமான வந்து அடிச்சு ஓட்டிலேயே, வந்து அடிச்சு ஓட்டிலேயே, வந்து அடிச்சு ஓட்டிலேயே போனார்கள் ரெண்டு தடவை சொல்லுவாங்களா? நான் ஏன் அந்த சொல்லுக்கு அர்த்தத்தை மாத்தணுங்கிறேன், குரானுல வேஸ்ட் இருக்காது, ஒரு வார்த்தை கூட வீணாக இருக்காது. நீங்க சொல்லுகிற அர்த்தம் தான் அதுக்கு வேண்டும் என்றால் அல ஆசாரிகமா கசசான்னு மூணு இருக்குதுல, கசசாவுக்கு பின்தொடர்வதில் அடிச்சு ஓட்டில போறதுங்கிறீங்க, ஆசாருக்கு என்ன அர்த்தம், அதுக்கு அடிச்சு ஓடு.
அப்புறம் வருத்தத்தான் அர்த்தம் திரும்பி செல்றது, பின்ப வந்த வழியே திரும்புறது. அப்ப வந்த வழியே அடிச்சு ஒட்டில திரும்பினார்கள். இது என்ன, இது இப்படி அல்லாஹ் சொல்லுமா, நம்ம சொல்லுவோமா? அப்ப நீங்க சொல்ற அர்த்தம் வர்றதா இருந்தால் கசசாங்கிற சொல்லு இல்லாமலேயே அந்த அர்த்தம் வந்து விடுகிறது. எந்த அர்த்தம்? வந்த வழியே அடிச்சு ஒட்டிலேயே திரும்பினார்கள் வந்துருது. அப்படி வந்ததுனால அதை உறுதிப்படுத்துவதற்கு சொல்லணும் நீங்க சொல்வீர்களே, ஆனால் உறுதிப்படுத்துவதற்கு ஏற்றவாறு வந்து விடுகிறது. ஏன் பொருத்தா என்பது ரிவர்ஸ்ல வர்றதுதான், ஆசாரிகமா அடிச்சு ஓட்டில வர்றது, வழிபடுத்து சொல்லியாச்சு. வந்த வழியே திரும்பி சென்றார்கள், முடிஞ்சு போச்சுல. கசசா வந்த வழியே, இது என்னது இப்படியா சொல்லுவாங்க? வந்த வழியே அவங்க அடிச்சு ஓட்டில திரும்பினார்கள். கசசா அவங்க அடிச்சு ஓட்டில, இது வேஸ்ட். அல்லாஹ்வுடைய கலாம்ல அப்படிலாம் இருக்காதுன்னு நாங்க நினைத்து. அப்ப ரெண்டு அர்த்தம் இருக்கிறதுல இந்த அர்த்தம் கொடுத்தா அதுக்கு ஒரு சொல்லுக்கு ஒரு வெயிட் இருக்குமே. அல்ல, ஒரு சொல்லை வேஸ்ட் பண்ண மாட்டானே. கசசா பேசிக்கொண்டு பேசிக்கிட்டு தான் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் தப்பு பண்ணிட்டேன்னு வைங்களேன், அதை நினைச்சு நினைச்சு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஆகா தெரியாம மிஸ் பண்ணிட்டோம், அங்க வரைக்கும் போயிட்டோமே, கொஞ்சம் அது பண்ணிருக்கலாமே, என்ன அங்கனுக்குள்ள சுதாரிச்சிருக்கலாம்ல, இப்படி பேசிக்கிட்டு தான் வருவாங்க. ரெண்டு பேரும் திரும்பி வந்தாங்க, அடிச்சு ஓட்டுல திரும்பி வர்றாங்க. கசசா பேசிக்கிட்டே திரும்பி வந்தாங்கன்னா அது ஒண்ணு பெரிய அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தமும் வந்துருது. இப்படித்தான் திரும்புவாங்க. இந்த மாதிரி ராங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த தப்ப மறக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க, அதை பேசிக்கிட்டே தான் வருவாங்க. அதான் யதார்த்தமா நடக்கும் மனித வாழ்க்கையில. எல்லாம் வந்து நேரடியா பார்த்து சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால சொல்லும் போது ஒரு சொல்ல கூட விடாம, ஒரு அதை சொல்ல வேண்டிய எந்த ஒரு அம்சத்தையும் விடுபடாம சொல்வதற்காக தான் ஒரு வார்த்தையை எல்லாம் போடுவான். அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, கசசா என்பதற்கு எங்க அர்த்தம் இல்லைன்னு சொல்றீங்கல, அது உங்களுடைய அறியாமை. உங்களுக்கு அரபி மொழி தெரியல. ஏன் கச அலைகள் கபர இருக்கு, அகராதில் இருக்கு, இக்தசல் கபர கச அலைகி கசசன் அப்படின்ற அகராதி நூல்கள்ல செய்திகளை எடுத்து சொல்லுதல் என்கிற கருத்தில் கசஸ் என்ற வார்த்தை, அதிலிருந்து பிறக்கிற வார்த்தை அரபு மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அகராதியில. குர்ஆன்லையும் நஹ்னு நக்ஸு என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப கசசா என்பதற்கு நாங்க சொல்ற அர்த்தம் இருக்கிறது, நீங்க சொல்ற அர்த்தம் அகராதியில் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல நீங்க சொல்ற அர்த்தத்தை கொடுத்தால் வேஸ்ட். அதை சொல்லி இல்லாமலே அந்த அர்த்தம் நிறைவடையும் பொழுது அந்த சொல்ல அல்லாஹ் தேவையில்லாம பயன்படுத்தியிருக்கிறான் அப்படின்னு வரும். நாங்க சொல்ற அர்த்தத்தை கொடுத்தீர்களே ஆனால் அல்லாஹ் ஒரு வார்த்தையை கூட வீணா பயன்படுத்த மாட்டான் என்ற கவனத்தோடு பார்த்தீர்களே ஆனால் நம்ம சொல்ற அர்த்தம் கொடுத்தால் அது ஒரு அழகு அமைகிறது. இதுதான் மேட்ரு. இதுலயும் அவர் தவறாத்தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, விமர்சனம் பண்ணிருக்கிறார். அடுத்து என்ன செய்யறாரு கேட்டா, திருப்ப சூரத்துல ராசியால குரான் அனுசிபா என்ற ஒரு சொல்லப்பாடு டிஜே அவர்கள் முடிஞ்சு வச்சிருக்கார். அதை உறுதியாக செய்யப்பட்டன குரான் சொல்ல ரஷ்யா இந்த சூறால மரும நாளை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது நரகத்தின் போராட்டம் பத்தி ஆரம்பிச்சு சொல்லு, நரகத்தின் போராட்டம். அப்ப அவரை தோற்றம் எப்படி அவமானத்தால் தாழ்ந்திருக்கும் சூரத்துல் ராசியாவுல அல் ராசியாங்கிற சூரா அத்தியாயத்துல அதுல ஆமிலத்தும் நாசிபா, ஆமிலத்தும் நாசிபான் இருக்குது. அதுக்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோம் கேட்டா, நம்ம செஞ்ச அர்த்தத்தை அவர் வந்து சூரத்துல் ஆசியாவில் உள்ளத அது வந்து விமர்சிக்கிறார். நம்ம என்ன செஞ்சோம், அதாவது ஹல் அத்தாக்க ஹதீசுல் ஆசியா அந்த சூரா ஹல் அத்தாக்கன்னு வருது அந்த சூறாவுல, உஜூஹுன் சில முகங்கள், யௌமயின் அந்த நாளையில ஹாசியத்துன் பணிந்து அடக்க ஒடுக்கமாக இருக்கும், ஆமிலத்தும் நாசிபா
அது ரொம்ப சிரமப்பட்டு செயல்பட்டதாக இருக்கும் சொல்லுக்கு அர்த்தம் வருது. அவர் என்ன சொல்றாரு கேட்டா, நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் கேட்டா, இவர்கள் உலகத்துல தீமையான செயல்களை நல்ல தீவிரமா செஞ்சு வந்தாங்க. எந்த முகம் வந்து இழிந்த நிலையில பணிந்த நிலையில தலை குனிந்த நிலையில இருக்கும் என்றால், யார் உலகத்துல வாழும் பொழுது நான் கெட்ட காரியங்கள்ல மூர்க்கமா செயல்பட்டார்களோ அவங்கதான் அப்படிங்கிற கருத்துப்பட, ஆமிலத்தும் நாசிபத்தும் என்பதற்கு நம்ம பொருள் கொடுத்திருக்கிறோம். அவர் இதை மறுக்கிறார். என்ன சொல்லி மறுக்கிறார் தெரியுமா? இது வந்து ஆமிலத்தும் நாசிபத்தும் சொன்னா சொர்க்கத, அதாவது மறுமை நாள் நியாய தீர்ப்பு நாளையில அவங்க ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அமல் செய்யக்கூடிய நிலைமையில இருப்பாங்க. ஆமிலத்து நாம என்ன செய்யறோம், ஆமிலத்தும் நாசிபத்தும்னா சிரமப்பட்டு இந்த உலகத்துல கெட்ட வேலையை செஞ்சான அதை சொல்லுதும் நான் சொல்றேன். இந்த துன்யாவுல அவன் செஞ்ச கெட்ட வேலையை சொல்லி இவங்க தான் தாழ்ந்தவர்களா இருப்பாங்க என்று நான் அர்த்தம் செஞ்சிருக்கிறேன். அவர் சொல்றாரு, இவங்க சில முகங்கள் வந்து மறுமையில கஷ்டப்பட்டு செயல்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு மறுமையிலங்கிற அர்த்தத்துல கொடுக்கணும் அவர் சொல்றாரு. நான் செய்யறது இந்த மொழியில இல்லாதுங்கிறார், அறியாமைங்கிறாரு, தப்புங்கிறாரு. ஆனா இதுல அவருக்கு மறுப்பாக நமக்கு நம்மளை விமர்சிக்கிறார்ல குருத்துபி, அவர் பெரிய தப்சீர். அவர் என்ன சொல்றாரு கேட்டா, ஆமிலத்தும் நாசிபா என்று அல்லாஹ் சொல்கிறார். சும்மா கால ஆமிலத்தும் நாசிபா ஃபஹாதா, இந்த வசனம் இந்த நிலைமை ஃபித்துன்யா, இது உலகத்தில் அவர்கள் செய்ததை பற்றி குறிப்பிடுகிறது. லி அன்னல் ஆகிரத்த, மறு உலகம் என்பது லைசத்து தார அமலின், அமல் செய்யற உலகமே இல்ல. அங்க என்ன கஷ்டப்பட்டு அமல் செய்யும், கஷ்டப்பட்டு இங்க அமல் செஞ்சாங்கிறது தான் குரான் பேசுதே தவிர, மறுமை நாள் வந்து தண்டனைக்குரிய உலகம், கஷ்டப்பட்டு அமல் செய்வார்கள் அங்க என்னப்ப அமல் இருக்குன்னு கேட்கிறாரு. யாரு கேட்கிறா? குர்த்துபி கேட்கிறாரு. ஃபல்மானா, இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், உஜூஹுன் ஆமிலத்தும் நாசிபத்தும் ஃபித்துன்யா, சில முகங்கள் இந்த உலகத்தில கஷ்டப்பட்டு கெட்ட காரியங்களை கஷ்டப்பட்டு செயல்பட்ட அந்த முகங்கள் மறுமையில தாழ்ந்த நிலையில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய மேடை போட்டு கூட்டம் போட்டீங்களே, குர்த்துபி சொல்லிருக்கிறார, காரணத்தோட சொல்றார. அவர் சொல்ற காரணம் ஏற்புடையதா இருக்கிறது. ஆமிலத்துன்னா செயல்பட்டவர்கள், நாசிபத்துன்னா சிரமப்பட்டு செயல்பட்டவர்கள் அர்த்தம்ங்க. அது அன்னைக்கு மறுமையில கஷ்டப்பட்டு செயல்படுவார்கள் அர்த்தம் செய்யணும்னு இவர் சொல்றாரு. சில தப்சீர்களையும் சொல்கிறார்கள். நாம சொல்லுகிறோம், இல்ல துன்யாவுல கஷ்டப்பட்டு கெட்ட காரியங்களை ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சிருப்பாங்க, நல்லது நினைச்சிட்டு செஞ்சிருப்பான், அது எல்லாம் பயனற்று போய் அவ்வளவு கஷ்டமும் பாழா போய் அவன் தலை குனிஞ்சு நிற்பான். உலகத்துலதான் அமல் செய்யறது இருக்குது, மறுமையில கஷ்டப்பட்டு அமல் செய்யறது இல்லன்னு குர்த்துபி வந்து தக்க காரணத்தோடு சொல்றாரு. இதே கருத்தை எடுத்து எழுதுகிறாரு ஃபதுல் கதீர்ல. அப்ப இதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனால், ஆமிலத்துன் நாசிபா அப்படின்னு சொன்னா, கால் அதாவுன் அதாவு அனிபின் அப்பாஸ், இப்னு அப்பாஸ் கூறியதாக அத்தா சொல்லுகிறார், அல்லதீன அமிலு வ நஸபு ஃபித்துன்யா அலா கைர் தீனில் இஸ்லாம், இஸ்லாம் மார்க்கத்தின் முறையில் இல்லாமல் இந்த உலகத்தில செயல்பட்டு சிரமங்களை தாங்கிக் கொண்டார்களே, மின் அபதத்தில் அவுசான், சிலை வணங்கக்கூடியவர்கள், ஒ குஃபாரி அகலில் கிதாப், அகல கிதாபில் உள்ள நிராகரிப்பாளர்கள், ஒகைரிகம் முஸ்லிம் ருஹ்மான் காதிரிமார்கள், ஒகைரிகம் இது அல்லாதவர்கள், இவங்களைத்தான் இது சொல்கிறது என்று யார் சொல்றா? இப்னு அப்பாஸ் சொன்னதாக அத்தா சொல்கிறாரு. ஒஹுவ கவுலு சயீத் இப்னு ஜுபைர் வ சயீத் இப்னு அஸ்லம், இவங்க சயீத் இப்னு அஸ்லம் சயீத் இப்னு ஜுபைர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்கிறாரு. அப்ப இப்னு அப்பாஸ்ங்கிற ஒரு சஹாபி, அத்தாங்கிற ஒரு தாபியி, சயீத் இப்னு ஜுபைர்ங்கிற ஒரு தாபியி, சயீத் இப்னு அஸ்லம்ங்கிற ஒரு அறிஞர், இவங்களெல்லாம் சொல்லி பிளஸ் தப்சீர குர்த்துபியில காரண காரியத்தோடவும் இது துன்யாவுல கஷ்டப்பட்டு அமல் செய்யறவெல்லாம் குறிக்குது என்று சொல்லி, இது கரெக்டா இருக்கு மற்றவங்க சொல்வதை விட, இது ஏற்புடையதா இருக்குது என்கிற ஒரு அடிப்படையில நாங்க இந்த இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இது தப்சீர பகவியில் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில நாங்க அர்த்தம் செஞ்சா அவர் என்ன செய்யறாரு, இதுன்னு உலகத்துல போட்டு கஷ்டப்பட்டதை போய் சொல்றான், தப்பு தப்பா செஞ்சிருக்கிறாங்க அர்த்தம், ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க, தரிஜமா கவனமா படிங்கன்னு சொல்லி அறிவுரை சொல்றாரு. அப்ப கால் பண்ணிச்சு வழங்குதுல, ஒருத்தர் விமர்சனம் வர்றாரு, அவர் சுயமா சிந்திக்கிற ஆள் இல்லங்கிறது தனி விஷயம். இருக்கிற தப்சீர்ல உள்ள பாத்துட்டு விமர்சிக்கணுமா இல்லையா? நீ ஏத்துக்கிட்ட தப்சீர்ல இப்ப எல்லாம் இருக்கப்பா இப்னு அப்பாஸ் சொல்லி இருக்கிறாரு. அப்ப என்னை திட்டம் இப்னு அப்பாஸ் போவோமே,
நான் மடத்தனமா செஞ்சிட்டேன்னா இப்ப பாஸ் மடத்தனமா செஞ்சிட்டான்னு வருமே. பரவாயில்ல, அப்படி 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 சொல்றீங்களா நீங்க? இது ஒரு விஷயம். இதுதான் கண்டுபிடிச்சு தப்புங்க. அவர் எதெல்லாம் தப்பு கண்டுபிடிச்சிக்கிறாரோ அதெல்லாம் கரெக்டுங்கிறது அவர் ஏத்துக்கிட்ட தப்சீர்ல இருக்குது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டுங்க. காழ்ப்புணர்வு வேற ஒண்ணும் கிடையாது. நியாயமான விமர்சனங்கள் எல்லா தப்சீலும் அப்படி இருந்தா கூட பரவாயில்லன்றலாம். இவர் எதை தப்புங்கிறாரோ, எதை நான் எதை எழுதியிருக்கிறானோ அதான் சரின்னு தப்சீல்கள் இருக்கு. இவர் ஏத்துக்கிட்ட தப்சீல்கள். புரியுதா உங்களுக்கு விஷயம்? அடுத்து என்ன? தமது லட்சியத்தை அடைந்தவரும் அடைந்தவரும் அவர்களில் உள்ளனர். அதை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவரும் அவர்களில் உள்ளனர். அவர்கள் சிறிதளவு மாற்றம் செய்யவில்லை, வாக்கு மாற்றம் செய்யவில்லை. இந்த லட்சியம் அந்த சொல் நான் குறைந்த நேரம் விளக்கத்துக்கு சொல்லாமல் தெரியல. ஆனால் அரபு மொழி தாவுக்கு அந்த சொல்லுக்கு முரணம். லட்சியத்தை அடைந்தவரும் அவர்கள் உள்ளனர். இன்னும் சிலர் லட்சியத்தை இன்னும் சிலர் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கிறார். சொல்லும் லட்சியம் என்று சொல்லும் பொருத்தமான உருத்தமான சொல்லுவது மின்ஹும் மன் கலா நஹ்பஹு மின்ஹும் மையன் தளிர். அவர்களிலே இது ஒரு வசனத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். தங்களுடைய இலக்கை அடைந்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள், காத்திருப்பவர்களும் இருக்கிறார்கள். தங்கள் வாக்குறுதியில் இவர்கள் எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை அப்படின்னு வரும்பொழுது மண் கலா நஹபஹு என்கிற வார்த்தைக்கு தங்கள் இலட்சியத்தை அடைந்து கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் செஞ்சிருக்கிறேன். இது தப்பு. இது அரபு மொழியில் இப்படி அர்த்தமே கிடையாது. மண் கலா நஹபஹுனா மௌத்தாயிட்டான் அர்த்தம். மின்ஹும் அவர்கள் இருக்கிறார்கள். மண் கலா நகபு, கலா நகபுங்கிற சொல்லு மரணத்தை தான் குறிக்கும். மௌத்தாவதுதான் அதுக்கு அர்த்தம். அரபு மொழியில் அந்த அர்த்தம் தான் இருக்குது. பீஜை சொல்ற தப்பு அப்படின்னு அவர் சொல்றாருங்க. அப்படி தப்புன்னு சொல்றாங்க, தப்சீர்லாம் பார்த்துட்டு சொல்லணும். அது யாரும் சொல்லுவான்னு கேட்டா நேர்மையா விமர்சிக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. இவர் சொல்ல மாட்டார். காழ்ப்புணர்வுல சொல்ற ஆட்களுக்கு அதெல்லாம் வராது. அவர் என்ன சொல்றாரு இப்ப பாருங்க, தப்சீர் தபரி இருக்கிற தப்சீர்ல முதல் தப்சீர், அந்த தப்சீர்ல இருக்கிறது என்ன இருக்கிறது? ஃபமின்ஹும் மன் கலா நஹபஹு. இந்த வசனத்தை போட்டு விளக்கம் சொல்றாரு. ஃபமின்ஹும் மன் ஃபரக மினல் அமல் இல்லதி கான நதரஹு லில்லா வ அவ்ஜபஹு லஹு அலா நஃப்ஸிஹி. கலா நஹபஹுக்கு என்ன அர்த்தம் என்றால், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு செய்வதாக தீர்மானம் பண்ணி இருந்தாரோ அந்த அமலை, எதை தன் மீது கடமையாக்கி இருந்தார் அதனை செய்து முடித்தவர், அது லட்சியத்தை அடைகிறவர். மௌத்துன்னு அர்த்தம் இங்க வருது. மௌத்து இல்லாமலே இந்த லட்சியத்தை செஞ்சாலும் கலா நகபகு தான். நான் ஒன்று அல்லாஹ்வுக்காக செய்யணும்னு தீர்மானம் பண்றேன், அது என்னுடைய லட்சியம், அதை செஞ்சு முடிச்சுட்டேன், லட்சியத்தை அடைஞ்சிட்டான்னு சொல்லலாம். நகபகுன்னு சொல்லலாம், கலா நகபகுன்னு சொல்லலாம். இவர் என்ன சொல்றாரு, செத்து போனாதான் கலா நகபகுவான். அப்ப அபுஜெயில் செத்து போயிட்டான்ல, கலா நகபகு, அவன் வந்து செத்து விட்டான் அப்படி சொல்லுவீங்களா? கலா நகபகுங்கிற வார்த்தை வந்து மௌத்தை தான் குறிக்கும். மனசார தப்சீர் தபரியில் அப்படி இல்லைன்னு வருதுங்க. மௌத்தையும் குறிக்கும் சில நேரங்கள்ல. மௌத்தை தான் குறிக்கும் என்ன அடிச்சு சொல்றதுங்க. அவங்க ஒரு லட்சியத்துக்காக நின்றாங்க அந்த சகாபாக்கள், லட்சியத்தை அடைந்து கொண்டார்கள் நல்லா சொல்லி காட்டுறான். இதுதான் அதை தெளிவா சொல்றாரு தப்சீர குர்துபில சொல்றாரு. மண் பரகமினல் அமல் இல்லதை காண நதரகுள் இல்லா தன் மீது தானே கடமையாக்கி கொண்டானே ஒருவன் அந்த நல்லறத்தை செய்து முடித்து விட்டான். அதான் லட்சியத்தை அடைஞ்சான் போட்டிருக்கேன். நீ மூத்தாயிட்டான்னு அர்த்தம் எப்படி செய்யறது? அது தப்பு. அதே மாதிரி நகபுண்டா என்ன? நகபு என்பதற்கு குர்துபி சொல்றாரு, அந் நகபு ஐலன் அல் ஹாஜத்து அல் ஹிம்மத்து. நகபு என்றால் தேவை, நகபு என்றால் லட்சியம். யார் சொல்றா? குர்துபி சொல்றாரு. லட்சியம் அர்த்தம் இருக்குது. அப்ப அர்த்தம் இருக்குன்னு குர்துபி சொல்றாரு. மொழியில இருக்கிறதா சொல்றீங்க? மொழியில இல்லைங்கிறீங்கள நீங்க. எந்த மொழியை பாத்தீங்க? வேற ஏதாவது மொழி, பாரசி மொழியை பாத்தீங்களோ? ஈரானுடைய தாக்கத்தினால
ஏனா ஈரான் புரட்சி இஸ்லாமிய புரட்சின்னு சொல்ற ஆளுங்க நீங்கெல்லாம் சியா புரட்சிய இஸ்லாமிய புரட்சின்னு சொல்றது பாரசி வார்த்தையில ஏதாவது கண்டுபிடிச்சிலே தெரியல. அதே மாதிரி பத்துல் கதீர்ல அந்நகபு மல்தசமகுல் இன்சான் வஃபாபிஹி, நகபு என்று சொன்னால் ஒரு மனிதன் எதை உறுதியாக செய்வதாக முடிவெடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்புகிறானோ அதுதான் நகபு என்பது, அதுதான் லட்சியம். ஒன்று அடையணும்னு உறுதியாக முடிவெடுத்தாதான் லட்சியம் நம்ம சொல்லுவோம். லட்சியம் அர்த்தம் தான் இருக்குங்கிறதுக்கு பத்துல் கதீர், குர்துபி, தபரி போன்ற நூல்கள் எல்லாம் ஆதாரம் இருக்கிறது. இவர் என்ன பண்றாரு, இந்த மொழிக்கு மொழி அரபு மொழிக்கே மாத்தமாக இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றார். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து பயங்கரமா அவனு சொல்றார், என்ன சொல்றாரு, புராணத்தில் தமிழ்ல வந்த மொழிபெயர்ப்புகள்ல ரெண்டு மொழிபெயர்ப்புகள் மிச்சம் நல்ல விதவிட, ஒன்று அப்துல் அலி பாத்தலி அப்படின்னா கூட இருந்தாலும் தவறுகள் மிகக் குறை. அப்படி அவர் தவறு விட்டிருந்தால் சிகிச்சையா தவறாங்க, அது எனக்கு மரும வறுமையினால் அது வந்து மனுஷன் தப்புறது. இரண்டாவது மொழிபெயர்ப்பு மோதியுடைய தசீர் அடிப்படையாக கொண்டு தசீர் குரான் அடிப்படையாக கொண்டு இந்த அப்துல் ரவுத் பாத்தலி சொல்லி இந்தியாவில் அறிஞரும் அவரோட சேர்ந்து பலரும் சேர்ந்து மொழிபெயர்ப்பு. இந்த ரெண்டு தான் தமிழ் மொழியில் இப்ப இருக்கிற மொழிபெயர்ப்புகள் மிகச்சிறப்பு. இருக்கிற தமிழாக்கத்திலேயே எது சிறந்த தமிழாக்கம், குரானுடைய தமிழாக்கம் ஒரு டாபிக் தேவையில்லாம எடுத்து இருக்கிற தமிழாக்கத்திலேயே அப்துல் ஹமீத் பாக்கவி இருக்கார்ல அவருடைய தமிழாக்கம் சிறந்தது. அதே மாதிரி அப்துல்லா அபுல்லா மௌதூதி தமிழாக்கம் இருக்க அது சிறந்ததுங்கிறார். யாரு இவரை பூனை குட்டி வெளியே வந்துருச்சு இவர் யாருங்கிறது, மௌதூதி தமிழாக சிறந்ததுங்கிறாருங்க. இருக்கிற தமிழாக்கத்திலேயே உலகத்தில் இருக்கிற எந்த மொழிபெயர்ப்புலையுமே இஸ்லாமிய அகீதாவுக்கு அதிக மாற்றம் உள்ள ஒரு தமிழாக்கம் வந்து மௌதூதியுடையது. அபுல்லா மௌதூதி தஃபீமுல் குர்ஆன் போட்டிருக்கிறாங்களே, ஐஎஃப்டியில வெளியிட்டு இருக்கிறாங்களே, இருக்கிற அனைத்து தமிழாக்கத்திலையும் கொள்கை கோட்பாடை தூக்கி எறிஞ்சிட்டு மனோ இச்சைப்படி அர்த்தம் செஞ்ச அதிகமான இடங்கள்ல அர்த்தம் செஞ்ச ஒரு தமிழாக்கம் இருக்குது என்று சொன்னால் தமிழாக்கம் இல்லாம மனோ இச்சையில அர்த்தம் அர்த்தம் சொல்லி போட்டு செஞ்சது இருக்கின்றால் எதுக்கு முதலிடம் கொடுக்கலாம்? தமிழில் வந்த எந்த மொழிபெயர்ப்புலையும் ஆக 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 கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மௌதூதியுடைய தர்ஜிமாவே அதுதான் சரின்னு சொல்றாருங்க. அவரு ஒண்ணு வேணாம், மன்சூர் அவர்களை எங்க தர்ஜிமா விட்டுருங்க, உங்க மௌதூதி தர்ஜிமா பத்தி வரையில பேசுவோம். ஒரு 300 பிழை நான் அகீதாவுக்கு மாத்தமா எடுத்துக்காட்டுவோம், 300 பிழை, அது ஒரு 200 உங்களால பதில் சொல்ல இயலுமா, 100 உங்களால பதில் சொல்ல இயலுமா, 50 உங்களால பதில் சொல்ல இயலுமா? அப்ப ஒரு அகீதாவுக்கு மாத்தமா இருக்குன்னு எவ்வளவு நூல்கள் இதுக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு சொல்றாரு, நீங்க வந்து நம்ம தர்ஜிமா பண்றோம்ல இதுக்கு வந்து சவுதிக்கு அனுப்பி குரான் அச்சிரேடா அச்சிரேடங்கிறாரு, அச்சிரேட இங்க பிரச்சு இல்லையா நம்ம நாட்டுல, குரான் அச்சிரேடத்துல போய் அப்புறம் வாங்கணுங்கிறாரு. இப்படி சொல்றீங்கள நீங்க இந்த மௌதூதியுடைய தர்ஜிமா நல்லதுங்கிறீங்கள, அத வந்து குரான் அச்சிரேடத்துக்கு அனுப்பி அப்புறம் வாங்கி தான் வெளியிட்டாங்களா? அப்துல் ஹமீத் பாக்கவி தர்ஜிமா நல்ல தர்ஜிமா நீங்கள, இவங்க வெளியிடுறதுக்கு முன்னாடி குரானை அப்ரூவல் பண்ற அச்சுற இடம் சொல்றீங்களே சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி அப்பதான் வெளியிட்டாங்களா? நீங்க ரொம்ப தூக்கி பிடிப்பீங்களா ஃபீதுலாலில் குரான் உங்க இஹ்வான் சையது குத்துப் எழுதுனது, இஸ்லாமிய ஃபண்டமெண்டல தூக்கி சாவடிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் தஃப்சீர்ங்கிற பேர்ல அந்த ஃபீதுலாலில் குரான்ங்கிறத வந்து அப்ரூவல் வாங்கி தான் நீங்க அங்கீகரிச்சுட்டு இருக்கிறீங்களா? அதுக்கு எதிராக எவ்வளவு நூல்கள் வெளியிட்டு இருக்காங்க, ஃபீதுலால் குரான் அகீதாவுக்கு மாத்தம் சொல்லி எத்தனை நூல்கள் வந்திருக்குன்னா உங்களுக்கு தெரியுமா? அப்ப இது என்ன என்ன நீங்க சொல்ல வர்றீங்க? அதாவது மனிதன்கிற முறையில நான் மொழிபெயர்த்த தப்பு இருந்துச்சுன்னு சொன்னா இந்த தப்பு இருக்குன்னு சுட்டி காட்டுங்க, தப்பு இருக்கலாம், எனக்கு தெரியாத தப்புகள் இருக்கலாம், அப்படி அதான் ஒரு நேர்மையை தவிர ஒரு தப்பு இல்லாத காழ்ப்புணர்வோட விருப்போட இல்லாத உங்களை கேவலப்படுத்தக்கூடிய வகையில இப்படி சொல்றீங்களா? என்ன நியாயம்? நீங்க எந்த தர்ஜிமாவை கொண்டு வாங்க, உங்க வாயினால நீங்க என்ன சொன்னீங்களோ இந்த வாதத்தின் அடிப்படையில் அதுல நான் 50 விலையை காட்டுறேன். அதுக்கு எப்ப கூட்டம் போடுவீங்க? அதுக்கு எதிராக இப்ப கிளம்பிடுங்க? புரியுதா உங்களுக்கு? பொதுமக்கள் தெளிவா இருக்கணும், இவர் விமர்சிப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக சொல்லி இந்த ஆடியோ சிடிக்கான பதிலை முடிக்கிறேன். இன்னும் இப்பவும் தெளிவாக சொல்லுகிறோம், நீங்கள் நேர்மையாளர் இருந்த நேரம் வாங்க பேசுவோம். எங்க வர சொல்றீங்க? நாங்க வர்றோம். அல்ல நாங்க வர சொல்ற, நீங்க வாங்க, செலவு கூட நாங்க ஏத்துக்கிறோம், தவறுனா சுட்டி காட்டுங்க, கலந்துரையாடல் பண்ணுவோம்,
இல்லனா பேசாம வாயை பொத்திட்டு வேலைய பாத்துட்டீங்க. நீங்க தேவை இல்லாம போய் இந்த மாதிரி சொன்னாவெல்லாம் அப்படி நாங்க சும்மா இருக்க மாட்டோம், நாங்களும் பதில் சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு அசிங்கப்பட்டு போயிருவீங்க, ஓரளவுக்கு அலட்சியப்படுத்திட்டு போவோம். நீங்க நெட்ல விட்டு பயங்கரமா தத்துவம் சொன்னதாக நெட்ல போய் பெரிய வெப்சைட்ல போட்டு விட்டீங்கன்னா, ஆஹா இது வந்து நம்ம சாதாரண விஷயமா நினைச்சோம், இது பெரிய பயங்கரமா அவர் நினைக்கிறார் போல இருக்கு, அவன் மண்டையில தட்டணும்னு வந்துரும்ல. இப்ப கேவலப்பட்டு நிக்கிறீங்களா, இது கேட்ட பிறகு உங்களுக்கு மூஞ்சி கொண்டு வெளியே நடமாட முடியுமா? இதுக்கெல்லாம் ஒரு மேல போட்டு அம்புட்டு உங்களுக்கு பதில் சொல்ல இயலுமா? அதனால இந்த மாதிரி உளமாக்கள் இந்த வழியெல்லாம் செய்யக்கூடாது. நேர்மை இருக்கு, நியாயம் இருக்கணும். ஒரு தரிசிமாவுக்கு அவ்வளவு பெரிய யுத்தமா, எத்தனை பேர் தரிஜிமா பண்ணிருக்காங்க, ஒண்ணு கூட இல்லாதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க தரிஜிமாங்கிற பேர்ல. அதுக்கெல்லாம் வாய் மூடி மௌனமா இருக்கிறீங்க, கத்தம் பாத்தியா மௌனத்துன்னு சிறுக்கு அதை எழுத்து பேசிருக்கேன். இது வரைக்கும் நான் கேட்கறேன், இலங்கையில உள்ள மற்ற தௌஹீத் சகோதரர்கள் செய்யற வேலையில 0.5% வேலையா செஞ்சிருக்கீங்களா? நிரந்தர நரகத்துக்கு போறாங்க, அதுக்கு என்ன பண்ணீங்க? உங்களுடைய ஒரே இலக்கு வந்து இது மட்டும்தானா? நான் மட்டும்தானா? தௌஹீத் ஜமாத் மட்டும்தானா? தமிழகம் மட்டும்தானா? இவங்களை அடையாளம் கண்டுக்கிறாங்க மக்கள், அவ்வளவுதான் நாங்க சொல்ல விரும்புறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.